நம்ம கையு பட்டதும் பாரு. இந்தாங்க. ஓ ஜாதகம் இதுதானே? சாமி என்ன முதல்ல எவ்வளவுன்னு பேசிக்குவோம். ஜாதகத்துக்கு எவ்வளவுன்னு கேக்குறியா? துல்லியமா பாக்க போனா 20 ரூபா. 20 ரூபாயா? இது ஊர் உலகத்துல நடப்பு. நான் வாங்குறது 15 தானே. 15? அது பல பேர் வைக்கிற ரேட்டியா? நான் வாங்குறது 10 ரூபா தானே. 10 ரூபாயா? மத்தவங்களுக்கு 10 ரூபா, உனக்கு 5. 5 ரூபாய்லாம் அதிகம் சாமி. அதெல்லாம் அயோக்கிய பையில கேக்குறது. நான் வாங்குறது 4 ரூபா தானே. 4 ரூபாயா? நாலு பேர் நாலு விதமா பேசுவாயா? நான் வாங்குறது 3 ரூபா தான். ஆம்பளைக்கு 2 ரூபா, பொம்பளைக்கு 1 ரூபா. சரி பேசுறாரு பேச்சு. ரேட்டை குறைக்கிறியா? உனக்கு பரிகாரம் தாண்டி. உன் பேர் முருகேசன் தானே? ஆமா. 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தானே பிறந்த? ஆமா. இன்ன 2 நாள், எப்படி 2 இரவு ஒரே ஒரு பகல் தான் உங்களுக்கு நல்ல நேரம் இருக்கு. அதுக்குள்ள என்ன அனுபவிக்கணுமோ அனுபவிச்சுக்கங்க. அப்புறம் அதுக்கு பின்னாடி இந்த வீட்டுல கருமாதி நடக்கிறது உறுதியா? என்ன சொல்றீங்க? என்ன சொல்றது? உயிர் வேணும்னா பரிகாரம் பண்ணியாகணும். அப்படியா? ஆமா. என்ன பரிகாரம்? என்ன பரிகாரமா? பலதானிய பரிகாரம்னு பேரு. இது சரியா வராது, நீ ஒத்துக்க மாட்டேன். சொத்தை விட்டா பரிகாரம் பண்றேன். தயவு செய்து ஏதாவது பண்ணி விடுங்க. அப்ப இரு கொஞ்சம் பொறு. இந்த மாசத்துக்கு என்னன்னு கேட்டா? சாமி யாருகிட்ட பேசிக்கிட்டீங்க? அம்பாள்கிட்ட கேட்டு சொல்றேன். ஏன் சௌரியத்துக்கு எல்லாம் பரிகாரம் பண்ண முடியாது. ஒரு மண்டை வெள்ளம், ரெண்டு குண்டு அவல, ரெண்டு படி துவரம் பருப்பு, ரெண்டு படி பச்சரிசி, கொஞ்சம் கிசுமிசு பழம், பசுமாட்டு நெய், ஒரிஜினலா இருக்கணும், கலப்படம் இருக்கப்படாது, ஒரு தார் ரசாலி பழம், அதுல லேசா பழத்தை பச்சை நடப்பழம் மூணு வேணும். அது யாருக்கு? அது சின்ன அம்பாள் வம்பு பண்ணும், அதுக்கு கொடுக்கணும். இதெல்லாம் ஒட்டு மொத்தமா சேர்த்து கொடுத்தீங்கன்னா ஒரு வழி பண்ணலாம். பயங்காட்டுறானே. ஒரு வெள்ளி அண்டா, ரெண்டு பித்தளை குண்டா, இதெல்லாம் வண்
இந்த வீட்ல மரணம் சம்பவிக்க போகுது. அதுக்கு என்ன பண்ணணும்? பரிகாரம் பண்ணணும், பரிகாரம் பண்ணணும். அதுதான் பண்ணிட்டோம்ல. என்னதே முன்னாடி எங்க வச்சு பண்ணா? பின்வாசல்ல. இந்த தடவை முன்வாசல்ல வச்சு பண்ண போறேன். அது எது நல்லா பண்ணுங்க. எப்படி பண்றேன்னு பாரு. மயக்கம் இல்லனா கேளு. என்ன இந்த வாசலை மூட சொல்லிட்டு கீழே சுரங்கம் தோறலாம்னு சொல்லு. வணக்கம் குருவே. வணக்கம் வணக்கம். என்ன குரு இவ்வளவு நேரம் ஆயி போச்சு? பரிகாரம்னா என்ன பணியாரம் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? புடுற மூட்டு. என்ன குரு இவ்வளவு கனமா இருக்கு? ரெண்டு குடும்பத்துக்குள்ள அடங்கி இருக்கு. அப்படியா? அப்ப நிறைய சில்லறை இருக்கு. அதெல்லாம் நல்ல வருமானம் தான். ஆனா பரிகாரத்துல பங்கு கேட்க நினைக்கப்படாது. முதல்ல இந்த முறைக்கிறத விட்டுறணும். வந்தமா ரெண்டு வாழைப்பழத்தை முடிச்சு தின்னமா அதோட விவகாரத்தை முடிச்சுக்கணும். புரியுதா? சாப்பிடுறா? நல்லா சாப்பிடு. எனக்கு விசுவாசமானவங்க எதை வேணாலும் சாப்பிடுங்கடா. உரிச்சு சாப்பிடுறா. இந்த இதையும் சாப்பிடுறா. சாப்பிடுறா சந்தோஷமா. இங்க என்ன முறப்பு? யோ பழத்துக்கு காசு குடியா? கேட்க வேண்டியதானே. அதுதானே இப்ப கேட்டோம். இந்த ரெண்டு வாழைப்பழத்துக்கு எட்டனா? என்னது எட்டனா வைக்கிறேன்? ஒரு வாழைப்பழம் நாலு நாள் தானே. இந்த பாருயா, வாழைப்பழத்தை கேட்டு பிச்சா நாலு நாள், கேட்காம பிச்சா அஞ்சு ரூபா. அதான் ரெண்டு பழத்துக்கும் பத்து ரூபா கொடுத்துட்டு போனேன். வரலாறு காணாத விலையேற்றமா இருக்கு. இது உங்க ஊர் பெட்டி கடை சட்டமோ? அது எந்த சட்டமா இருந்தா உங்களுக்கு என்ன? முதல்ல பத்து ரூபாய் வாங்கி. ஓஹோ, இந்தாங்க பத்து ரூபாய். அப்படியா? செய்வன சேர்வரன் யாருன்னு காமிக்கிறேன்.
அவர்ரா ஆட்டை ஆட்டவுக்கு புரியா? யோ ஆடு என்னதுயா? தோல் என்னது? ஆ இந்த ஆடு 50 ரூபாயா? தோல் 80 ரூபாய். எப்படி? ஆட்டுக்குட்டி வாழைப்பழத்தோட கேட்டு தின்றிருந்தா அது வெறும் 10 பைசா. கேட்காம தின்னதனால அது 80 ரூபாயடா. குருவே ஆட்டை அவுத்தாச்சு. இவங்க தான் பேச்சு. வாங்க கிளம்புவோம். ஆளுக்கு ஆளு தோலுக்கு தோல்ரா. உங்க கூட நான் மல்லு கட்டவே முடியாதா? ஊரே விட்டே போறங்க. போறங்க. என்னடா? ஒரு தீ பிடிச்சாங்க. யார் கண்டது? உங்க அப்பா கேடிச்சி. காசு குடுறா. இந்தா. இந்தா உங்க அப்பா மேல ஜெனாதி போடா எடுத்துக்கிட்டு ஆள பாரு. அப்பா இந்தா பாத்தி பட்டி. டேய் கடையில யார் ராக்கு இதான் மண்டைங்கறானே பொண்டாடிக்கறாளா? அந்த மண்டைய நான் பாருங்க நான் விளையாட போறேன் பாப்பா. என்ன மாதிரியே இருக்குதுங்களா என் புள்ளைங்களும். என்ன சொல்லு தீப்பெட்டி எடுத்துக்கிட்டு வீடியோ கொடு. உன் கூட பெரிய ரோதனா போச்சியா? பத்தி பெட்டி மேல வீடியோ கேக்குறான். இந்தா கட்டாவே தர்றேன். என்ன விட்டு தொலை. நிறைய வேலை இருக்குமே. வேலை வெட்டி இல்ல. என்னது? எனக்கு வேலை வெட்டி இல்லையா? ஆமா. அது எப்பறம் உனக்கு தெரியும்? அத 5-6 வர வரன்னு வெட்டி விட்டுக்க தெரியாது. டேய் அது என் ஆன்ம தன்மடா என்னோட வீரம். டேய் என்ன பெத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன்னை ஏழே நாள்ல இந்த கடையை நான் காலி பண்ணல. என் பேர் கணேஷ் இல்லடா. பாடுறா. இந்த மண்டையங்கிட்ட இந்த பீடி ஏமாத்தி புடிக்கிறதுக்குள்ள உயிர் போகுது. வணக்கம் வணக்கம். உட்காரு. அதை எடுத்து போட்டு உட்காரு. எங்க ரொம்ப நாளா ஊருக்குள்ள ஆளே காணோம்? அது என்ன கேக்குற? மாமியா விட்ட ஒரு கெடா விருந்து போய் ஒரு 10 நாள் குடும்பத்தோட உட்காந்து குமரி எடுத்துக்கிட்டு விட்டோம்ல. ஆமா நீ ஏன ஒரு மாதிரி சோகமா இருக்க? ஒண்ணு இல்லடா. என் பொண்டாட்டி ஒரு ஆள் வருமானம், 5 பசங்க, 7 பேர் சாப்பிட வேண்டியது இருக்கு. எனக்கு மட்டும் ஒரு வேலை கிடைச்சா என் பொண்டாட்டிக்கு துணையா இருக்கண்டா. பல்லையாரி வீட்டுக்கு துணி எடுக்க போயிருந்தேன். அங்க ஒரு வேலை இருக்குதா, காலையில 9 மணிக்கு போயிட்டு 3 மணிக்கு வந்துடலாமா? கையில நிறைய காசா. என்ன வாழ்க்கை இப்படிதான், இன்னைக்கு இருக்கோம் நாளைக்கு போயிடறோம். ஏன்னா கொட்ட குச்சி மாதிரி ஒண்ணுமே பீடி. எங்க வாங்கின பீடி? மண்டையும் கிட்டதான் வாங்கின. மண்டையும் கிடையாது, தலையில மசாலா இருக்க வாங்குவானா? சொல்லு மண்டையங்கள்லாம் வாங்குவானா? அவங்க முட்டா பையனை ஏன் பாய் கடை வாங்க வேண்டியதானே? இதுல என்ன இருக்குது? இதை குடிச்சு நோய் வந்து டிபி வந்து செத்து போயிருவேன். அப்புறம் உன் குடும்பம் அனாதையாய் போயிடும். உன் பொண்டாட்டி விதாயி ரோட்டில் நிப்பா. இது தேவையா? நல்ல பீடியா வாங்க மாட்டேன். பாய் கடையில வாங்க வேண்டியதானே? நம்ம கறி பாய் கடையில சிங்கப்பூர்ல இருந்து பீடி ஆயிட்டு வராரு. நான் தான் வாங்குவேன். என்ன நான் தண்டிக்குது? புடிச்சு பார்த்து ஒரு நல்லதா ஒரு பீடி வாங்க தெரியலையே. உன் வாய்க்கும் வயிற்றுக்கும் எப்படி பீடி வாங்கி கொடு? பீடி வாங்க தெரியல. வேலை இல்லைனாலும் வெட்டி பேசுறா. ஒரு பீடி தான் நல்ல பீடியா இருக்குது. நான் வந்துட்டேமா. அண்ணா யாரு இல்ல? கொண்டாட்டி கூப்பிடுறா. அக்காவா கூப்பிட்டா? வேலை வேலை தானே? கண்டிப்பா கடிச்சிருந்தேன். போன இவங்க கிட்ட ஒரு 10 பீடி வாங்கறதுக்குள்ள நம்ம என்ன கஷ்டப்பட வேண்டியதா இருக்குது? எப்படியோ ஒரு 10 பீடி கிடைச்சது. 10 2 நாளைக்கு நல்லா ஜம்முன்னு கூட வேண்டியதுதான். தெய்வம் இருப்பது இங்கே. அது இங்க இப்படி அண்ணன் வச்சு கால சப்பட முடிச்சிட வேண்டிய. முளைக்கிற? நான் ஒண்ணு முளைக்கலங்க, எட்டு கட்டி பாடிக்கிட்டு இருந்தேன். ஊருக்குள்ள உன்னை பத்தி கேள்விப்பட்டேன். ஒரு மாதிரியா தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்க. சரி சரி, வெள்ளவத்துல இருக்கா? வெள்ளவத்துல இல்ல. கருப்பத்துல தேடி பாக்குறேன். எடுறா. எங்கடா வத்தில இருக்கு? ஆளக்கலாம். எங்கடா இருக்க? இந்தா இங்க பணத்தை வச்சத பாத்தியா? பிச்சத பாத்தேன், வச்சத பாக்கல. பாக்கலையா? பாக்கலையா? என்ன கண்ணு நிமிக்கிற நேரத்துல பணத்தை? அந்த கேட்டா கைதிட்டு வாம்புல தெரியும். ஏய் பிச்சரை பாக்குறியா? பார்த்தேன். பட்சரை பாக்குறியா? பார்த்துட்டு தானே இருக்கேன். ரெண்டு பழத்து போக மீதி சில்லறையே கொடு. ஏனே பணத்தை பார்த்து கொடுண்ணே. பழத்தை பார்த்தாண்டா கொடுக்குறேன். வெங்காயம் பழத்தை இல்லண்ணே, இந்த நோட்டு கிழிஞ்சிருக்குன்னு சொல்றேன். என்னது பாரு, நோட்டு கிழிஞ்சிருக்கா? நல்லா பாரு. ஏய் இந்த புள்ளி வந்து உங்க ஊர்ல கிழிஞ்சிருக்கா? ஆமா அதான் சொல்றோம். கிழிஞ்சது எப்படி தெரியுமா இருக்கணும்? இப்படி இருக்கும். இப்படி இருக்கண்டா. யோ இதான் சொல்லிட்டு இருக்கேன், கிழிஞ்சிருக்குன்னு. பழத்துக்கு காசு கொடு. யோ எங்கயா மறுபடியும் பழத்தை காணா?
மேல கை வச்சாலும் பரவாயில்ல, இவன் வாய திறந்தே பாத்துருவான். பார்த்தா ரொம்ப நல்ல பையனா இருக்க. வழக்கத்துக்கு மாறா கொஞ்சம் கடையை மாத்தி வச்சா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏனே கடை நல்லா வர நான் என்னென்ன பண்ணணும் சொல்லுங்க. நான் வா வெளியே வா. இந்த வந்துருனே அவல மாதிரியே வராம வியாபாரம் நல்லா நடக்க நீங்க என்ன சொன்னாலும் நான் சரியா தயாரா இருக்கேன் சொல்லுங்கண்ணே. முதல்ல இந்த வெத்தலை கார்ல வச்சு கும்பிடு. நல்லா இருக்கு. பொறி உண்ட பாட்டு இருக்குல்ல? ஆமா. அதை எடு. இது எடுத்துறனே. இப்ப என்ன பண்ண? அதை கிழக்க போடு. போட்டோ உடஞ்சிருமே. போடு. சரி போடுறனே. போட்டாச்சு. அடுத்து என்ன பண்ண? அந்த பாட்டை எடு. இந்த பாட்டானே எடு. எடுக்கிறனே. இது என்ன போட? அத மேற்கு பக்கம் போடு. போட்டுறனே. இதையும் போட்டாச்சு. சரி இப்ப இந்த பாட்டை எடு. எடுக்கிறனே. எடு. இது என்ன போட? இத இப்படியே விட்டு விடு. ஏன்னா விட்டு விடுறாச்சு. இது எப்படி உருளுதோ அதே மாதிரி வாழ்க்கையும் உருளும். இந்த பாட்டு எடு. உருட்டி விடு. உருட்டிடுறேன். அந்த பாட்டு எடுத்து மெதுவா உருட்டி விடு. உருட்டிடுறேன். இதையும் உடைக்கிறேன். சொல்லுங்க அடுத்து என்ன பண்ண பண்ற? கடைக்குல போயிடுறே. அடிச்சுப்போம். ஆனா வேற யாராவது இடையில வந்து பிரச்சனை பண்ணா சும்மா இருக்க மாட்டோம். நல்லா பாருங்கற என் பேரை பெருசு பெருசா எழுதுங்க. அப்புறமா எந்த கட்சி சின்னங்கறத நான் சொல்றேன். செவுத்துல எழுதுறதுக்கு பர்மிஷன் வேணும்ன்றாங்க. பர்மிஷன் எதுக்குடா? அரசியல்வாதி ஸ்டூடெண்டால என்ன பண்ண முடியும்? இந்த செவுத்துல இல்லடா, ஸ்டூடெண்ட்ஸோட நெஞ்சில கூட எழுதுவேன். என் பேரை சொன்னாலே காலேஜுக்கு லாங் பில் அடிச்சிருவாங்க. நல்ல பாலு, இந்த நல்ல பாலு பேரை கேட்டாலே ஒண்ணுக்கு தானா போயிடுவானுங்க. நம்ம தலைவர் கூட போட்டி எதுக்குன்னு சைலண்டா இருக்க. நான் சிக்னல் கொடுத்த விஜயகாந்த் சரத்குமார சீட்டு கொடுக்க தயாரா இருக்காங்க. அதான்டா நம்ம ரேஞ்ச். நீ சின்ன பையன் போய்ட்டு சொல்லு. ஏய் பாக்கெட்ல இருந்து கையெடு, பட்டனை ஒழுங்கா போடு. இந்த மாதிரி சப்ப மேட்டர்லாம் சொன்னா பிச்சுடுவேன். இங்க கொலை செவத்துல எழுத சொன்னது எனக்கு வேண்டாம் சொல்றது. நானே டிசைட் பண்ணிட்டேன். கையெடு கையெடு. நல்ல பாலு நல்ல பாம்பை விட டேஞ்சர். அடிக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சியா? அடிக்காத பாம்பு படம் எடுத்துருடா. நீ நல்ல பாம்பா. அரசியலுக்கு சௌரியமா இருக்குமே வச்சுக்கிட்ட. நீ எதுக்கும் கவலைப்படாத, உன்னை நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். டேய் சீரியஸா சொல்றடா, சத்து போயிடுவடா. காலை பிடிக்க சொல்றியா, கைய பிடிக்க சொல்றியா, வேற ஏதாவது பிடிக்க சொல்றியா? நீ டிசைட் பண்ணு. நீ டிசைட் பண்றதா? வேற ஏதாவது மாத்தி பண்ணனா நான் அடி கொல்லு. எம்கே காலேஜ் இங்க செவர் மட்டும் இல்ல, ஒவ்வொரு செங்கலும் எங்க உயிர். இதுல இன்னொருத்தன் கைப்பட்டா அவன் கையே இல்லாம போயிடும். மொத்தமா கழுவி விட்டுட்டு சுவர் சுத்தமா கிளீனா இருக்கணும். அவ்வளவுதானே? இப்ப முடிச்சிடறேன் தம்பி. டிஸ்கஸ் பண்ண மேட்டர் எவ்வளவு ஈஸியா முடிஞ்சிருது. ஆண்டவன் வாயை கொடுத்ததே பேசி முடிக்கத்தானே. நீ அனாவசியமா கையை யூஸ் பண்ணிட்டியே. நீ பாப்பா, நீ பாப்பா, நீ போ கிளாஸ் போ. டேய் வெண்ணே, அண்ணா அவங்களும் சொல்லணும், சத்தி போகணும் சொல்லணும், என் பச்சைகளை சொல்லணும். நீங்க போங்க, நான் கிளாஸுக்கு போகலாம். நீங்க போங்க, நீங்க போங்க. வாங்கடா வெண்ணைங்களா, வந்து செவத்தை கிளீன் பண்ணுடா, மொத்தத்தையும் கிளீன் பண்ணணும். நல்ல வேலை வளர்ந்தவன் கையில் வாங்காம தப்பிச்சோம். மறுபடியும் மேல கை விடுது. இப்ப தலை பேர முடிஞ்சது. அண்ணா மறுபடியும் கையால வேண்டாண்ணா, அந்த ஆண்டவன் கொடுத்த வாயால பேசி முடிச்சுக்கலாம்ண்ணா. என்னடா முடிக்கவே இல்ல, கிளீன் பண்றீங்க? அவங்க மரியாதையே வேண்டான்னு சொல்லிட்டாங்கடா. வேணான்னு சொல்றதுக்கு அவனுங்க யாரா? இது அவன் அப்பன் வீட்டு சுவர் இல்ல, உனக்கு பின்னால நாங்க இருக்கோம். எழுதிக்கோ. எழுதிக்க வேணா? எழுதிக்கோடா, ஃபுல்லா எழுதிக்க வேணா? கொளுத்துற அண்ணா, நீ மட்டும் என் கூட இருந்தா கிளாஸ் ரூம் போர்ட்ல எழுது வேணா, இது போதுண்ணா. டேய் அண்ணனே சொல்லிட்டாரு, பெருசு பெருசா கொட்ட கொட்ட எழுத்துல எழுதுங்கடா. ஏய் எங்கடா போறீங்க? ஏய் இல்லடா, என்னடா பாக்குறீங்க? டேய் வளர்ந்தவனே, இப்படியா நான் பாக்குறேன் என்ன? மவன வாடா, இப்ப வாடா. ஏய் போனா போது, சின்ன பசங்கன்னு பார்த்தா என் முன்னாடியே ஊடு கட்டுறீங்களா? அப்படி பாத்துட்டா
அடிக்கிறதுக்கு அவங்க யாரு? எதுவா இருந்தாலும் இங்க நாங்க தான். இது எம்கே காலேஜ், எங்க உயிர். அங்க பேசிட்டு இருக்கும் போது இங்க பாக்குற, அங்க பாடுற. அனாவசியமா இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சா? ஐயோ, அண்ணா அங்க பேசிட்டு இருக்கும் போது இங்க பாக்குற, அங்க பாரு. கொன்னுடுவேன். சுவத்தை எல்லாம் கிளீன் பண்ணிட்டு கூப்பிடுறாங்கல்ல, அங்க பாரு. அடிக்கிறது முடிவு பண்ணிட்டீங்க. இன்ஸ்டால்மெண்ட் இம்ச வேண்டாண்ணா. எல்லாரும் சந்தோஷமா மொத்தமா அடிச்சுக்கங்க. நான் உங்க கால விடுறேன். உடம்புல இருக்கிற அத்தனை எலும்பு நொறுங்கிடும். போ, வேலையை பாரு. பாக்குறேன்னா சண்டைக்கு வர்றவனும் அடிக்கிறான், சப்போர்ட்டுக்கு வர்றவனும் அடிக்கிறான். நம்ம ஜாதகம் பார்த்த முடியாது. இனிமே இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வச்சுக்கவே மாட்டேன். டேய், ஏரியா முழுக்க என்கொயரி பண்ணியாச்சு. இது ஸ்டூடெண்ட்ஸ் வீடு இல்ல, போலீஸ் வீடு இல்ல. எழுதுகடா, மொத்த செவத்துல எழுதுகடா. ஏய், போங்கடா அந்த பக்கம் போ. போ. அண்ணா அண்ணா அண்ணா, நீங்க ஸ்டூடெண்ட் ஆனா இல்லையாண்ணா? போலீஸ் ஆனா இல்ல? அப்புறம் என்ன மயத்துக்கிட்ட முறுக்கிட்டு போயிட்டு இருக்க? சொல்றவங்க எதிரியா? அப்ப சசிகலா அக்கா, சொந்த அக்கா, பிச்சை மாமா. ஏமா அண்ணா, நீ உள்ள போய் சசியோட விளையாடு, நாங்க இவன் கூட விளையாடுறோம். குருக்கு எப்படி பூஜை போடுவீங்கன்னு தெரியாதாடா.